கலைஞர் சொன்னார் 70களில் பூர்ண மது விளக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு வந்து ஸ்டாலின் சொன்னார் பூர்ண மது விளக்கு, அப்புறம் உதயநிதி சொல்றார், கனிமொழி சொன்னாங்க, அடுத்து இன்பநிதி வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்களா, மூட மாட்டாங்களா? அரசு மதுபானங்களில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பூரா பூச்சி இதெல்லாம் வந்து உள்ள இருக்கிறத காண்பிக்கிறாங்க. அப்போ சாதாரண ஒரு 10 ரூபா பொருளே வந்து தரமற்ற பொருளாக இருக்குன்னா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் நம்ம வந்து கேஸ் பண்ணுவோம். இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை செய்யக்கூடிய திறன் குறைந்து விட்டதுன்னு சொல்றாங்க. உடல் ரீதியான வந்து அவனுடைய திறன் வந்து குறைந்து விட்டது, காரணம் மது. அதால் வந்து நிச்சயம் இது குறித்து வந்து அமலாக்கத்துறை வந்து அடுத்து முதல்வரை அணுகலாம், நீங்க தானே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கீங்க, அப்போ வந்து இதோடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்க வந்து சொல்லுங்கன்னு சொல்லி இடி வந்து கேள்வி கேட்கக்கூடிய ரெண்டாவது பெரிய ஒரு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு வாய்ந்த ஒரு அதிகாரத்தின் மிகுந்த வாய்ப்புகள் வந்து தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு மறுக்கப்படுது. இந்திய விடுதலைக்காக போராடி இந்திய விடுதலையில் முக்கிய பங்கு பெற்ற இஸ்லாமியர்களால் இந்த நாட்டிற்காக சொத்தை கொடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்மோர் சென்ட்ரல் போன்ற இடங்கள்லாம் யாருடைய இடம்? இஸ்லாமியருடைய இடம், ஆர்கா நவாபுடைய இடம். ரியலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட தமிழ்நாடு காங்கிரஸின் சிறுபான்மை பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் இப்ராஹிம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குது. செந்தில்பாலாஜி அவர்களுடைய வழக்கம் வந்து July 4 ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த சூழலில் நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 டாஸ்மாக்கை வந்து மூட போகிறதா தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதன் பின்னணியில் வந்து சில ஆதாரங்கள் அளிக்க போகிறதா திமுக இருக்குது அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? 500 கடை அடைப்பது மூலம் எப்படி ஆதாரத்தை அளிக்க முடியும்? ஏற்கனவே இருந்த ஸ்ட்ராட்டஜின்றது அப்படியே தான் இருக்கும். அதெல்லாம் யாரும் அளிக்க முடியாது. ஏதோ குற்றம் சொல்லணுமேனு சொல்லி அப்படி சொல்லக்கூடாது. பட் செந்தில் பாலாஜி விஷயத்தில் வந்து இந்த 500 கடைகளை மூட வேண்டும்ன்றது வந்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்து அரசாங்கம் தள்ளப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு தான் ஒரு கேள்வி. ஸோ இது தொடர்ச்சியாக இது பார்த்திங்கன்னா பெரிய பேசும் பொருளாக மாறியது எப்படின்னாக்கா, 1970களில் வந்து கலைஞர் சொன்ன விஷயம் வந்து பூர்ண மது விளக்குன்னு. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் ஒரு 4-5 இதை வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோ ஃபுட்டேஜாக வந்து இப்போ வலைதளங்களில் போய்கிட்டே இருக்குது. என்னென்னா கலைஞர் சொன்னார் 70களில் பூர்ண மது விளக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு வந்து ஸ்டாலின் சொன்னார் பூர்ண மது விளக்கு, அப்புறம் உதயநிதி சொல்கிறார், கனிமொழி சொன்னாங்க, அடுத்து இன்பநிதி வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்களா, மூட மாட்டாங்களா இப்படின்ற ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து முதல் முறையாக வந்து 500 கடைகளை மூடுறாங்கன்றது அது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னாக்கா இன்றைக்கி இந்த குடியை ஒழிக்காமல் வந்து இந்த சமூகத்தை திருத்துவதோ அது மேம்படுத்துவதோன்றது சாத்தியமே கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம அதை வரவேற்க தான் செய்யணும். குறிப்பிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில்லறை வியாபாரங்கள் இருக்கக்கூடிய கடைகள் தான் சொல்லியிருக்காங்க தவிர மது ஒழிக்கிறதுக்கான திட்டம் மாதிரி தெரியல. சின்ன கடைகள்லாம் நாங்கள் ஒழிக்கிறோம்ப்பா, அதில் பெருசாக வருமானம் இல்லை அப்படின்ற நோக்கத்தில் தான் திமுக இருக்காங்க சார். அது எப்படி பார்க்குறீங்க? சரி, இல்லை அது இப்போ எங்களுடைய தலைவர் இன்னைக்கு கொடுத்துருக்க பேட்டிலையும் கே சலகிரி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, காமராஜரிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்னவாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள்லாம் பிற மாநிலங்களில் வந்து இந்த மாதிரி மது திறக்கிறாங்க, அப்போ நீங்கள் ஏன் செய்யக்கூடாதுன்னும் போது மற்றவங்க தப்பு செஞ்சால் நானும் சேர்ந்து தப்பு செய்யணும் அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு காமராஜர். ஸோ அதன் அடிப்படையில் வந்து எப்போயுமே காங்கிரஸ் இந்த விஷயத்தில் வந்து உறுதியாக இருக்குது. கூட்டணியில் இருந்தாலுமே வந்து இந்த மதுன்ற விஷயம் வந்து நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி மக்களுக்கு எல்லாத்துக்குமே கேடு, அதை வைத்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நின்றுருக்கு பாருங்கள். திமுக ஆட்சியை கலைக்கக்கூடிய லெவலில் வந்து இந்த மது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமாக மாறியிருக்கு. ஏன்னா வந்து அந்த டாஸ்மாகில் வந்து வாங்கி கொடுத்த நபர்கள் இறந்து போனதாக இருக்கட்டும், அதுலேருந்து சைனைடு கலக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து மோசமான போக்கு. எப்படி ஒரு பாமரன் கையில் வந்து சைனைடு கிடைக்கும்? பாமரன் மக்களை சைனைடுலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. மிகப்பெரிய மெடிசன் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு தான் சைனைடு வந்து வரும், உரிய பாதுகாப்போடு வரும். பெரிய பெரிய சிப்லா அந்த மாதிரியான மெடிசன் கம்பெனி இருக்குல்ல, அதுங்களுக்கு தான் கிடைக்கும். அப்போ டாஸ்மாக்ல ஒருத்தன் குடிச்சு செத்தவங்க சைனைடு குடிச்சு செத்தான்றது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சைனைடு குடிச்சு செத்தான்னு சொல்லல, சைனைடு கலந்துருக்க வாய்ப்பு இருக்கு. சைனைடு கலந்துருக்குன்னு ரிப்போர்ட்டே இருக்கு, எப்படி கலந்துருக்க முடியும்னு நான் கேட்குறேன். அப்போ அரசு மதுபானங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பூரா பூச்சி இதெல்லாம் வந்து உள்ளே இருக்கிறத காண்பிக்கிறாங்க. அப்போது சாதாரண ஒரு 10 ரூபா பொருளே வந்து தரமற்ற பொருளாக இருக்குன்னா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் நம்ம வந்து கேஸ் போட்டு அதற்கு வாதாடக்கூடிய அடிப்படை உரிமை நமக்கு இருக்குது. அப்போ இதுவும் மது தவறான விஷயம் தானே, ஆனால் அது வந்து ஒரு மனுஷன் சாப்பிட்ற விஷயமா இருக்குது, உட்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது, அதில் தரம் கெட்டத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். ஸோ அரசாங்கம் இதெல்லாத்தையும் எடுத்து நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது என்னன்னா பூர்ண மது விளக்க கொண்டு வாங்க, மதுவை வச்சு தான் இங்கே வந்து அரசியல் செய்வோம் அல்லது வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இன்றைக்கி வட மாநிலத்தை சார்ந்த இவ்வளோ நபர்கள் இங்கே உள்ளே வராங்கன்னா எதனால் வராங்க? இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை செய்யக்கூடிய திறன் குறைந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. உடல் ரீதியான வந்து அவனுடைய திறன் வந்து குறைந்து விட்டது, காரணம் மது.
இந்த மது குடிச்சு குடிச்சதுனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சரி, பெரிய எல்லா ஆண்களும் சரி, இப்போ சமீபத்தில் ஒரு பெண் குழந்தை 16 வயசு பெண் குழந்தை வந்து கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்து போச்சு, தற்கொலை பண்ணிக்கிச்சு. அப்போ எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு இந்த அரசாங்கம் வந்து மக்களையும் மாணவர்களையும் தள்ளி இருக்கு. ஏன் கூட்டணி கட்சியில் தானே சார் இருக்கீங்க, நீங்கள் ஒரு வலியுறுத்தலாமே. எல்லாருமே வலி, இன்னைக்கு எங்களுடைய தலைவர் தான் சொல்லியிருக்கிறாரு, இதை நாங்கள் எப்பயுமே வந்து கூட்டணியில் இருந்தாலும் இது ஒற்றுக்கொள்ள மாட்டோம், பூர்ண மதுவுக்கு கொண்டு வரணும், இந்த இந்த மாதிரி விஷயத்தில் காமராஜருடைய முடிவு தான் எங்களுடைய முடிவுன்னு சொல்லியிருக்காரு. நானும் கூட்டணி கட்சியில் இருந்தாலுமே தொடர்ச்சியாக அந்த மதுவில் மது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதை எதிர்த்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், அதில் யாருமே காம்ப்ரமைஸ்டே கிடையாது. தொடர் இந்த இடி ரைடில் அடுத்து சிக்கப்போகுது ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு கருத்து வைக்கிறாங்க, இதோடைய விளைவு என்னவாக இருக்க போகுது சார்? இதற்காக ஸ்டாலினை தாங்க எல்லாருமே டார்கெட் பண்ணுறதாக சொல்கிறாங்கனாக்கா, ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து முதல் முதலில் வந்து செந்தில் பாலாஜி குறித்த குற்றச்சாட்டை வந்து சட்டமன்றத்திலே பேசினார். இப்போது பொதுவாக எல்லாருமே வந்து செந்தில் பாலாஜி மீது சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னா, வேலை வாங்கி தருவதாக சொல்லி அவர் போக்குவரத்து அமைச்சராக இருக்கும்போது ஊழல் செஞ்சுருக்கிறாரு அப்படின்றதான் முதல் குற்றச்சாட்டு. ஆனால் முதல்வர் அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வச்சுருக்கிறாருன்னா, அந்த டிக்கெட் கொடுக்குற மிஷின் இருக்குது தெரியுங்களா, அந்த மிஷின் வாங்கின விஷயத்தில் வந்து பெரிய ஊழல் செஞ்சுருக்கிறார் செந்தில் பாலாஜி, அந்த விஷயத்தை நான் தான் கண்டுபிடிச்சி சட்டமன்றத்தில் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த காணொலியை தான் வந்து எடுத்து இதை ஒரு விட்னஸாக சேர்த்துருக்கிறாங்க. இதை வந்து இதை வந்து ஒரு மெயினான விட்னஸ் ஏன்னா அன்னைக்கு அவர் எதிர்கட்சி தலைவர், இன்றைக்கு வந்து நாட்டுடைய முதல்வர், தமிழ்நாட்டுடைய முதல்வர். அப்போ இன்றைய முதல்வர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து இடிக்கும் எல்லாத்துக்கும் அமலாக்கத்துறை எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து நிச்சயம் இது குறித்து வந்து அமலாக்கத்துறை வந்து அடுத்து முதல்வரை அணுகலாம், நீங்கள் தானே இந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க, அப்போ வந்து இதோடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி இடி வந்து கேள்வி கேட்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதுதான் வந்து பெரும்பான்மை எல்லாரும் சொல்லப்பட்ட விஷயமா இருக்குது. அதே மாதிரி திமுக வந்து வந்த இந்த 2-3 ஆண்டுகளில் இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே பண்ணலை, இஸ்லாமியர்கள் துரோகம் உழைச்சிட்டாங்கன்னு சொல்லி பல இஸ்லாமிய தலைவர்களே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உண்மைதான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து இஸ்லாமியர்களுக்காக வந்து சிறுபான்மை மக்களுக்காக முதல்வர்கள் என்ன செய்தார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படும் பொழுது, இஸ்லாமிய சிறைக்கைதிகளை விடுதலை செய்வேன்னு சொன்ன அதே முதல்வர் தான் விடுதலை செய்யாமல் இருப்பதற்காக மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் எல்லாத்தையும் வச்சு கோர்ட்டில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணி தொடர்ச்சியாக இருமுறை வந்து விடுதலை செய்யவே கூடாது, இதனால் வந்து நாட்டுக்கு வந்து பெரிய கலவரம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது, பெரிய ஒரு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு வாய்ந்த ஒரு அதிகாரத்தின் மிகுந்த வாய்ப்புகள் வந்து தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இப்போது எத்தனை வந்து இஸ்லாமியர்கள் வந்து எம்எல்ஏ எம்பி இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம், திமுகவில் கேட்குறேன். ஸோ தொடர்ச்சியை பாடுத்து வர எம்பி எம்பியில் வந்து யாருக்காவது திமுகவுக்கு அந்த எம்பி வந்து இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார் அவர்? அது கூட்டணி நீங்கள் தான் சார் கேட்கணும், கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். தரமாட்டாங்களா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதாவது வந்து இப்போ அவங்க எங்களுக்கு அலோகேட் பண்ண விஷயத்தில் நாங்கள் வந்து கொடுக்குறோம். இப்போ எங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேளச்சேரியோட சட்டமன்றமே அசன்மானால இஸ்லாமியர் தான். ஸோ இங்கே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் வந்து சரிசமமாக நம்ம கொடுத்துறோம். ஆனால் சமூக நீதினு சொல்லக்கூடிய திமுக வந்து தொடர்ச்சியாக வந்து இது வந்து புறக்கணிக்கிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும்ல. அப்போ சிறுபான்மையை தொடர்த்து நீங்கள் வந்து ஒதுக்குறதும் அவர்கள் வேணாம். ஏன்னாக்கா சிறுபான்மை வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க, பிஜேபியோட அவங்க கூட்டணி வச்சுருக்கக்கூடிய ஒரே காரணத்தெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்மளை வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் புறம் தள்ளுறாருன்ற விஷயத்தை வந்து எல்லா இஸ்லாமிய கூட்டமைப்புகளும் சொல்கிற விஷயந்தான். அதே இஸ்லாமிய கட்சிகளை தாண்டி இஸ்லாமிய கூட்டமைப்புகள் இருக்குது, இஸ்லாமிய ஜமாத்துகள் இருக்குது, நாங்கள் எல்லாத்துக்கூடையும் நான் வந்து கலந்துரையாடல் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதிருப்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தை சார்ந்த நபர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மையின கிறிஸ்தவர்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறார் இது வரைக்கும், அதிகார பொறுப்பில் எங்கேயாவது நம்மளை உட்கார வைக்கிறாங்களோ அடுத்து அவருடைய பாதுகாப்பிற்கு, அவருடைய நலத்திற்காக, அவருடைய வளர்ச்சிக்காக என்னென்ன செய்திருக்கிறாரு? ஒன்றே ஒன்று தான், எல்லா ஆட்சியும் கொடுப்பாங்க, நோம்பு கஞ்சி வர காய்ச்சறதுக்கு அரிசி கொடுப்பாங்க, புரியுதுங்களா? இந்திய விடுதலைக்காக போராடி இந்திய விடுதலையில் முக்கிய பங்கு பெற்ற இஸ்லாமியர்களால் இந்த நாட்டிற்காக சொத்தை கொடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்மோர் சென்ட்ரல் போன்ற இடங்கள்லாம் யாருடைய இடம்? இஸ்லாமியோட இடம், ஆர்காட் நவாபுடைய இடம். எத்தனை பேருக்கு தெரியும் அது? எவ்வளோ பேருக்கு அந்த வரலாறு தெரியும்? இஸ்லாமியர் விட்டு கொடுத்த இடம் இது எல்லாமே. ஸோ இஸ்லாமியர் இவ்வளோ நாட்டிற்காக செஞ்ச இஸ்லாமியருக்காக அரிசி வாங்கிக்க தெரியாதா? நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்த நபர் என்ன செஞ்சுருக்கீங்க இஸ்லாமியர்களுக்கு தானே ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக கோட்டை விடுறார். அதுதான் வந்து பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது. அதே மாதிரி திமுகவில் தொடர்ந்து சில வார்த்தைகள் அடிபடுது. என்னென்னா திமுகவில் இந்துக்கள் இருக்காங்க அதிகமாக, நாங்கள் வந்து இந்துக்களுக்கான கட்சி அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் அடிபடுது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? திமுக பாஜகவுக்கு சார்புநிலை எடுக்கிறாங்களோ, இந்துத்துவ சார்புநிலையா? இல்லை அப்படி பார்க்க முடியாது, பாஜகவுக்கு சார்பாக போகிறாங்கன்னு. பட் ஆனால் தலித்துகளுக்கும் சிறுபான்மைக்கும் வந்து பெருசாக வந்து சப்போர்ட்டாக இல்லைன்றதும் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ அது வந்து அதை வந்து முதல்வர் கவனத்திற்கு போய் அதை சரி செய்கிறதுக்கான வேலையை அவர் சரி செஞ்சால் தான் 24 எலெக்ஷனில் வெற்றி பெறுவதும் அடுத்தடுத்த தளத்திற்கு 26 வந்து தொடர்ச்சியாக ஆட்சியை கைப்பற்றுவதும் முடியும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒடுக்கி அடக்கி அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளை வந்து பறிக்கிறதோ அல்லது அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்காமல் புறந்தொள்ளுவதுன்றது வந்து
வரலாறு நீங்கள் தொடர்ந்து பாருங்களா, யாரெல்லாம் புறந்தள்ளப்படுகிறார்கள் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் இவர்களை புறந்தள்ளுவது தான் வரலாறு. ஸோ அந்த நிலைமைக்கு போகாத அளவுக்கு பார்த்துக்கணும். அப்போ 2026 தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களோட வாக்கில் ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது முதல்வருடைய போக்கை பொறுத்து தான் இருக்குது. அது 2024 கூட பிரதிபலிக்கலாம், சரிங்களா? அது வந்து அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இஸ்லாமியர்களையும் இந்த கிறிஸ்தவர்களையும் தலித்துகளையும் நீங்கள் வந்து புறந்தள்ளக்கூடாது. அவர்களுக்கான அடிப்படை எல்லா விஷயத்தையும் செய்யணும். நீங்கள் உடனே திமுகக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து அண்ணா என்ன செய்தார் தெரியுமா, கலைஞர் என்ன செய்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ பேச்சு கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் என்ன செய்றீங்க? கலைஞர் செஞ்ச விஷயத்தெல்லாம் விட்டுட்டிங்கன்னா அப்போ நாங்களும் வரலாறு எடுத்து பேசலாம். இஸ்லாமியர்கள் எந்தெந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்திலிருந்து இத்தனை நாள் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பங்கு போட்டுறாங்கன்னு அது இப்போ பேச்சு கிடையாதுல்ல. இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் இந்த 2 காலமாக இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, இல்லை என்ன செய்ய போகிறாரு, இதுதான் கேள்வியாக இருக்கிறது. இஸ்லாமிய சிறைக்கதியை இன்னும் அவர் விடுதலை பண்ணலை. இஸ்லாமியர்களுக்கான அடிப்படை உரிமையை வந்து மீட்டுக் கொடுக்குற விஷயத்தில் வந்து முதல்வர் முனைப்பாக இருக்கணும். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அதிரடியான பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.